அன்புக்குரிய சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் கிறிஸ்து இயேசுக்குள்ளான அன்பின் வாழ்த்துக்கள். வேதாகம பாடங்கள் தொகுதி 4 அர்மகதோன் யுத்தம் அத்தியாயம் 7 தலைப்பு ஜாதிகள் ஒன்று கூடுதலும் தேவனுடைய கோபாக்கினையின் மாபெரும் அக்னிக்காக பூதங்கள் தயாராகுதலும் பக்கம் 520-526 வரை. சில வருடங்களுக்கு முன் வெஸ்டர்ன் ஜேர்னலில் அந்த நாட்களின் சூழ்நிலையை குறித்து எழுதியிருந்ததை கீழே தருகிறோம். இது இக்காலத்திற்கு இன்னும் கூட பொருத்தமாக இருக்கும். அது கூறுகிறதாவது, நாட்டில் வேலையற்றவரது எண்ணிக்கை இன்று 2 மில்லியன், இவர்களை சார்ந்து நம்பி வாழ்பவரது எண்ணிக்கை இதை காட்டிலும் 4 மடங்காக இருக்கக்கூடும். ஒருவேளை இதை குறித்து ஏற்கனவே நீங்கள் கேள்விப்பட்டிருக்கலாம். அதன் உட்கருத்தை நீங்கள் புரிந்து கொள்ளும் வரை இதை நீங்கள் சிந்திக்க வேண்டுகிறேன். அதாவது, உலகில் மிக சிறந்த அரசாங்கத்தின் கீழ் இதுவரை உலகம் கண்டிராத மிக சிறந்த வங்கி முறைமைகளோடு எல்லாமே மிக மேன்மையான பாதையில் நடந்து கிடைக்கக்கூடிய ஆடம்பர சௌகரியம் மற்றும் ஈடு இணையற்ற உணவு உற்பத்தியுடன் இருக்கும் போதே 1/7 ஜனத்தொகையானது நமது நாட்டில் உண்மையிலேயே பிச்சைக்காரர்களாக தாழ்த்தப்பட்டிருக்கின்றனர். இவர்களுக்கு பட்டினி கிடைப்பதை விட வேறு வழியே இல்லை. விலைவாசி ஏற்றத்தால் விலை கொடுத்து வாங்க முடியாமல் தவிப்புடன் தானிய கிடங்குகளையும் அதை சுமந்து செல்லும் இயந்திரங்களையும் பார்த்த வண்ணமாய் ஜனங்கள் பசியுடன் இருக்கின்றனர். ஜனங்கள் குளிரால் நடுநடுங்கிக் கொண்டு சகலவிதமான ஆடைகளும் நிரம்பி இருக்கும் கிடங்குகளின் நிழலில் ஏறக்குறைய நிர்வாணமாய் ஒதுங்கி நிற்கின்றனர். மிகவும் எளிதாய் வெட்டி எடுக்கப்படும் 100 கணக்கான மில்லியன் டன் நிலக்கரியை வைத்திருந்தும் ஜனங்கள் குளிரால் வேர்த்து போய் அனலின்றி இருக்கின்றனர். வேலையின்றி இருக்கும் செருப்பு தொழிலாளிகள் நிலக்கரியை தோண்டி எடுக்கும் சுரங்க தொழில்களுக்கு காலணிகளை செய்ய மிகவும் ஆர்வமாய் இருக்கின்றனர். ஆகவே காலணியின்றி சுரங்க தொழிலில் கஷ்டப்படும் சுரங்க தொழிலாளி சந்தோஷப்படுவான். அதே விதமாய் பாதி உடலை மட்டும் ஆடையால் மூடியிருக்கும் கென்சாஸின் விவசாயிகள் தனது அறுவடை மற்றும் கதிரடிக்கும் கூலியை கொடுக்கக்கூடிய அளவிற்கும் கூட தனது கோதுமையை விற்க முடியாமல் கிழக்கத்திய ஆடை நெய்யும் தொழிற்சாலைகளில் தனக்கு வேண்டிய ஆடையை வாங்குவதற்கு தனது தானியத்தை பண்டமாற்று செய்வதற்கு விருப்பமுடன் இருக்கிறான். இயற்கை வளத்தின் குறைவால் இன்று தேசம் கஷ்டப்படவில்லை. தேவையானதையோ அல்லது உபயோகமான பொருள்களையோ தயாரிப்பதில் விருப்பமோ திறமையோ இல்லாமல் மில்லியன் ஜனங்கள் வேலையின்றி தவிக்கவில்லை. உற்பத்தியின் உபகரணங்களும் பண பரிமாற்றமோ வெகு சிலரது கைகளிலேயே பெரும் திரளாய் தேங்கி விட்டிருப்பதே இதற்கு காரணம். நாம் புரிந்து கொள்ள ஆரம்பிப்பதற்கு எத்தனை தகுதியற்ற சூழ்நிலையாக இருக்கிறது. இன்னும் இன்னும் அதிகமாய் புரிந்து கொண்டால் நெருக்கடி இன்னும் தீவிரமாய் வளர்ந்து வருவது தெரியும். ஜனங்கள் வேலையின்றி குளிரில் பட்டினியுடன் இருக்கின்றனர். ஏனெனில் தங்களது உழைப்பை தங்களுக்கு தேவையான பொருட்களால் மாற்றிக்கொள்ள முடியவில்லை. இப்படிப்பட்ட காரியங்களை பார்க்கும் போது நாம் பெருமை கொள்ளும் தற்கால நாகரீக வளர்ச்சியானது படுதோல்வியை நெருங்கிவிட்டது என்று புரிகிறதல்லவா? இந்நாட்டில் இருக்கும் வேலையற்றவர்களை 4 பேருடைய வரிசையாய் 6 அடி தூரத்தில் நிற்க வைத்தால் அந்த வரிசை 600 மைல் நீளம் இருக்கும். இவர்கள் மீது சார்ந்திருப்பவர்களை இதே விதம் நிற்க வைத்தால் அந்த வரிசை 2400 மைல் தொட்டுவிடும். இப்படிப்பட்ட கூட்டமானது அட்லாண்டிக் முதல் பசிபிக் வரை, மனப்பாங்கான வளைவு முதல் பொன்வாசல் வரை இருக்கும். இப்படிப்பட்டதொரு தொழில் முறைமைகளுக்கு மாற்று வழியினை உருவாக்கும் திறமையானது மனுக்குலத்தின் புத்தி கூர்மைக்கு இல்லாவிடில் இவ்வுலகில் மனுக்குலமே மாபெரும் தோல்வி கண்டுவிட்டதை நன்கு ஒப்புக்கொள்ள வேண்டியிருக்கிறது. ஆம், இந்த இடத்தில்தான் தெய்வீக அருளானது வழிநடத்துகிறது. மனிதன் தனது இயலாமையையும் மெய்யான தேவனையும் அறிய வேண்டும். இளம் ஆண் குதிரையின் மதிப்பை அறிய அது முதலில் அடக்கப்பட வேண்டும். இத்தனை காலம் இல்லாததொரு மூர்க்கமான கொடூரமான காரியம் என்னவெனில், இக்காலத்தில் அதன் அவசியம் இல்லாதிருக்கும். அதன் பராமரிப்புக்கென்று எந்த வசதியும் செய்து கொள்ளாத நமது செல்வ செழிப்பான ராஜாக்களோடு சண்டையிட தொழிற்படை வீரரை பராமரிக்கும் முயற்சியில் இறங்குவதுதான்.
மேற்கூறப்பட்ட விஷயமானது விலைப்பட்டுகளை செப்பனிட வேண்டிய மிகவும் மோசமான மனச்சோர்வான காலத்தில் எழுதப்பட்டது. சந்தோஷப்படும்படியான ஒரு சாதாரண நிலைமையால் இது இருக்கவில்லை. எப்படியானாலும் அதே வருடத்தில் ஹாரிஸ்பாட் பேட்ரியாட் கீழ்கண்ட புள்ளி விவரத்தை வேலையற்றவர்களின் எண்ணிக்கை என்ற தலைப்பில் கொடுத்திருக்கிறது. போஸ்டலில் 10,000 தொழிலாளிகள் வேலையில்லாது இருக்கின்றனர். வொர்செஸ்டரில் 7,000 பேர், நியூ ஹேவேனில் 7,000 பேர், ப்ரொவிடென்ஸில் 96,000 பேர், நியூயார்க்கில் 100,000 பேர். உட்டிகா என்பது மிக சிறிய நகரம், ஆனால் அதில் வேலையற்றவரது எண்ணிக்கை 16,000. நியூஜெர்சியின் பேட்டர்ஸ்டனில் பாதி பேர் வேலையின்றி இருக்கின்றனர். பிலடெல்பியாவில் 15,000 பேர், பால்டிமோரில் 10,000 பேர், ஈலிங்கில் 3,000 பேர், சின்சினாட்டியில் 6,000 பேர், கிளைவ்லாண்டில் 8,000 பேர், கொலம்பஸில் 4,000 பேர், இந்தியானா போலீஸில் 5,000 பேர், பெரி ஆட்டில் 2,500 பேர், சிகாகோவில் 2,00,000 பேர், டெட்ராய்டில் 25,000 பேர், மில்வாக்கியில் 20,000 பேர், மினாபோலிஸில் 6,000 பேர், செயின்ட் லூயிஸில் 80,000 பேர், செயின்ட் ஜோசப்பில் 2,000 பேர், ஒமாகாவில் 2,000 பேர், பியூ சிட்டியில் மோண்டில் 5,000 பேர், சான் பிரான்சிஸ்கோவில் 15,000 பேர். தி கமிங் நேஷன் என்ற பத்திரிகையில் நீ தீர்க்க வேண்டியது ஒரு பிரச்சனை என்ற தலைப்பில் வந்த கட்டுரையின் முக்கிய சாராம்சத்தை மட்டும் கீழே கொடுக்கிறோம். தற்கால சூழ்நிலையை சில மனிதர் எவ்வளவு சாதாரணமாக எடுத்துக் கொள்கின்றனர் என்பதை இந்த பகுதி நமக்கு காட்டுகிறது. இந்த எச்சரிப்பு யாவுமே திரும்ப திரும்ப தெளிவாக தீர்க்கதரிசிகளால் சொல்லப்பட்டபடியே இருக்கிறது. இப்போது ராஜாக்களே, எந்த விதத்திலாவது அதிகாரமும் வல்லமையும் நிறைந்த யாவருமே உணர்வடையுங்கள். பூமியின் நியாயாதிபதிகளே, எச்சரிக்கையாயிருங்கள். அது கூறுகிறதாவது, தொழிலாளியை புதிய இயந்திரங்கள் பல்வேகத்தில் இடமாற்றம் செய்து கொண்டிருக்கிறது என்பதை இப்போது நீங்கள் ஒப்புக்கொள்வீர்கள். இப்படிப்பட்ட இயந்திரங்களை தயாரிப்பதில் எத்தனை ஆட்களுக்கு வேலை வாய்ப்பு வழங்கப்படுகிறது என்று கூறும் வாதம் நிற்காது. ஏனெனில் அப்படி வேலை கொடுக்கப்படும் எண்ணிக்கை இயந்திரத்தால் வேலையை இழப்பவரின் எண்ணிக்கையை விட மிக குறைவே. ஒருவேளை அப்படியே பார்க்க போனால் உண்மையில் இந்த இயந்திரங்களின் உபயோகத்தால் பயன் ஏதும் இருக்காதே. ஆகவே இதனால் உண்மையில் மிகவும் தெளிவாக தெரிவது என்னவெனில், முன்பு தாங்கள் செய்து கொண்டிருந்த வேலையை தற்போது இயந்திரங்கள் செய்து விடுவதால் அத்தனை பேரும் ஆயிரக்கணக்கில் வேலையின்றி நிற்கின்றனர். ஆகவே இதை எந்த மனிதரும் ஒரு நிமிடம் ஆழ்ந்து யோசித்தால் புரிந்து கொள்ள முடியும். முன்பு வேலை செய்து கொண்டிருந்த போது பொருட்களை வாங்கியது போல் வேலையற்ற நிலையில் அவ்வளவுக்கு வாங்க இயலாது. ஆகவே பொருட்களின் அவசியம் இதனால் வெகுவாய் குறைகிறது. இதனால் இன்னும் அநேகருக்கு வேலை கிடைக்கும் வாய்ப்பும் தடுக்கப்படுகிறது. இதனால் வேலையற்றவரின் எண்ணிக்கை இன்னும் அதிகமாகி பொருட்களை வாங்கும் நிலை இன்னும் குறைந்து போகிறது. இந்த வேலையில்லா திண்டாட்டத்திற்கு நீங்கள் என்ன செய்ய போகிறீர்கள்? ஒட்டுமொத்தமாக எல்லா பொருட்களின் விலையும் குறைந்து போனதால் இந்த மனிதருக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கவில்லை. இவர்களுக்கு என்று எந்த தொழிலும் இல்லை. ஏனெனில் இதே காரணத்தினால் எல்லா தொழிலுமே மக்களால் தேவைக்கும் மேல் நிரம்பி இருக்கிறது. அவர்களை கொன்றுவிடவும் முடியாது. வேலை நிறுத்தம் செய்தாலுடைய அவர்களுக்கு போகும் இடமும் வேறு இல்லை. உண்மையிலேயே நான் கேட்கிறேன், அவர்களை என்ன செய்ய போகிறீர்கள்? திறமையான விவசாயிகள் யாருமே கடனில் மூழ்கி வருகின்றனர். ஆகவே இந்த மனிதர்கள் நிலத்தை உடையவர்களால் இருந்தும் அங்கு அவர்களால் என்ன செய்துவிட முடியும்? காட்டில் உள்ள மரங்கள் இலைகளைப் போல இந்த மனிதர்கள் பெருகி வருகிறார்கள். இவர்களது எண்ணிக்கை மில்லியன் கணக்கில் இருக்கிறது. இவர்களுக்கு வேலை கிடைக்கக்கூடிய நம்பிக்கை அநேகருக்கு இல்லை. அப்படியே இருந்தாலும் தற்போது வேலையில் இருப்பவர் நீக்கப்பட்டு அந்த இடத்தையே இவர்கள் நிரப்ப முடியும். அதனால் வேலையற்றவரது கணக்கில் வேலை போய்விட்டவர்கள் வந்து சேர்ந்து கொள்ளுவார்கள். இவர்களது இந்த நிலைமைக்கு நீங்கள் எவ்வகையிலும் பொறுப்பு அல்ல என்று ஒருவேளை நீங்கள் நினைக்கலாம். ஆனால் அன்பானவர்களே, இவர்களது இந்த நிலைமைக்கு நீங்களும் பொறுப்பாவீர்கள். இதை அநேக காலகட்டத்தில் நீங்கள் உணர்வீர்கள். உங்கள் பாதையை வழியை மாற்றி இதை கேட்பதற்கு மறுப்பதினால் இந்த விஷயமானது நீக்கப்பட்டுவிட முடியாது.
முன்னொரு காலத்தில் பிரெஞ்சு மக்கள் இப்படித்தான் எண்ணினார்கள். ஆனால் மாறுபட்ட விதத்தில் அவர்கள் அதை புரிந்து கொண்டனர். ஒருவேளை தற்போதைய தலைமுறை அதை மறந்துவிட்டிருக்கலாம். அமெரிக்க ஐக்கிய நாட்டின் தற்போதைய தலைமுறை இந்த கேள்வியை இப்போது தீர்க்க வேண்டும். ஏதாவது ஒரு வழியில் இதை முடிவுக்கு கொண்டு வர வேண்டும். அது ஒருவேளை சமாதானம், அன்பு, நீதி என்ற ரீதியில் இருக்கலாம். அல்லது யாரோ ஒரு மனிதன் அதிகாரத்தை தன் கையில் எடுத்துக் கொண்டு எல்லா உரிமைகளையும் தள்ளி நசுக்கி விடலாம். மறுபடியும் இதை சொல்கிறேன், நீங்கள் இந்த கேள்விகளுக்கு வெகு சில வருடங்களிலேயே பதில் சொல்லுவீர்கள். பிரான்ஸ் நாடானது எச்சரிக்கப்பட்டது, ஆனால் அவர்களால் இதை கேட்க இயலவில்லை. காரணம், சீரழிந்த ராஜரீக உல்லாசம். நீங்களாவது கேட்பீர்களா? அல்லது 5 அல்லது 6 மில்லியன் ஜனங்கள் உணவுக்காக இடும் கூக்குரலை கேட்கும் வரைக்கும் தற்கால நிலவரமானது கண்டுகொள்ளப்படாமல் போய்விடுமோ? இப்படிப்பட்ட உபத்திரவம் வரும்போது அது அமெரிக்காவில் 100 மடங்கு அதிகமாக இருக்கும். ஏனெனில் கடந்த 100 ஆண்டுகளாய் இங்கு நிலவும் சமுதாய நிலைமை அப்படிப்பட்டதாக இருக்கிறது. சுதந்திரத்தின் மீது இருக்கும் வாஞ்சையானது மிகவும் உறுதியாய் வளர்ந்து விட்டது. கொடுங்கோளர் மீதும் தன்னை அடக்கி ஆள்பவர் மீதும் இருக்கும் வெறுப்பில் இந்த வாஞ்சை பராமரிக்கப்பட்டிருக்கிறது. முடிசூட்டப்படாத எந்த மன்னரின் ஆணைக்கும் சமிக்கைக்கும் செவி கொடுத்து தன் சொந்த சகோதரனையும் தன் தகப்பன்மாரையும் சுட்டு தள்ளுவதற்கு எந்த ராணுவ வீரனையோ கடற்படை வீரனையோ எதிர்பார்க்க முடியாது. லட்சக்கணக்கானோரின் நீண்ட நாளைய வேலையில்லா திண்டாட்டத்தின் பலனாய் என்ன விளைவு வரப்போகிறது என்று பார்க்கும் போது நல்லுறவு என்ற கட்டுப்பாட்டை வெகு சீக்கிரமே இந்த நிலைமை குழி தோண்டி புதைத்திட போகிறது. இப்படி ஒரு நிலைமையை அவர்கள் உருவாக்கி கொண்டு வருவதை பார்த்து உங்களுக்கு எந்த உணர்வும் தோன்றவில்லையா? இந்த நிலைமையின் கடைசி கட்டத்தினை அடைவதை காட்டிலும் இதற்கு ஒரு விமோசனத்தை காணும்படி இவர்களை வேலையில் அமர்த்துவது, குறைந்தபட்சம் பொதுப்பணி இடங்களிலாவது இவர்களை அமர்த்துவது சற்று மேலானதாக இருக்கும் அல்லவா? தொழிலதிபர்கள் என்ன செய்கிறார்கள் என்று நமக்கு தெரியும். மக்களை படைபலத்தால் ஆளுகை செய்ய போர் தளவாடங்களை அவர்கள் உருவாக்கி வருவதை நாம் காண்கிறோம். ஆனால் அவர்கள் மூடர்கள். தங்களது சொந்த இருமாப்பில் மட்டுமே அவர்கள் ஞானிகளாய் இருக்கிறார்கள். இவர்கள் ராஜாக்களின் தந்திரங்களை கையாளுகிறார்கள். இவர்கள் விரைவில் காற்று பதறடிக்கும் பதரை போல் இருப்பார்கள். அவர்களது தந்திரங்களுக்கு எதிராக எல்லாம் இருக்கின்றன. பெரும் படைகளுடன் இங்குள்ள முதலீட்டுகளுக்கான சண்டையிடும் ராஜாக்கள் சீரான நாகரீக வளர்ச்சியின் முன்னேற்றத்திற்கு முன்பாக நடுநடுங்கிக் கொண்டிருக்கின்றனர். கலைஞர்களின் சலுகைகளை தடுத்து நிறுத்துமே ஒழிய நேர்மையானது யாரையும் காயப்படுத்தாது. கட்சிக்காரர்களாக அல்ல, நல்ல குடிமக்களாய் கட்சியை காட்டிலும் நாட்டு நலனையும் ராஜாக்களின் பொன்னை காட்டிலும் நீதியையும் நாம் சிந்தித்து குடிமக்களாய் இந்த பிரச்சனையை சட்டபூர்வமாக தீர்த்து சரிப்படுத்துவோமாக. உண்மையிலேயே பலவானாக உணரும் ஒவ்வொருவரும் பேசும் உறுதியான வார்த்தைகள் இவை. இப்படிப்பட்டவர் நாட்டில் அநேகருண்டு. இந்த குற்றச்சாட்டில் கொஞ்சமாவது உண்மையிலேயே இல்லை என்று யாரும் மறுத்து பேச முடியாது. இதனைத் தொடர்ந்து வரும் மனித சக்தியால் சமாளிக்க இயலாத உலக சூழ்நிலைகள் எனும் தலைப்பின் கீழ் வருபவற்றை பக்கம் 526 முதல் அடுத்த பாகத்தில் காணலாம். ஆமென்.